அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் யாழ்ப்பாணத்திலே ஊடகவியலாளர் நண்பர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த இடைப்பட்ட காலத்திலே COVID-19 தொற்று சம்பந்தமான பலவிதமான இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன. தேர்தல் பின்போடப்பட்டிருந்தது. திகதி குறிக்காமல் பின்போடப்பட்டு பிறகு ஜூன் 20ஆம் தேதி என்று தேதி குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதே நேற்றைய தினம் பொது தேர்தல் August 5ஆம் தேதி என்று இப்பொழுது திரும்பவும் August 5ஆம் தேதிக்கு பின்போடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே இருக்கிற சூழ்நிலையை அவதானிக்கிற போது இந்த தேர்தலானது August 5ஆம் தேதி நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சுகாதார வழிமுறைகளை கவனமாக கடைபிடித்து இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கிறோம். மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையிலே இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். March 19ஆம் தேதி நாங்கள் இறுதியாக வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வந்த வேளையிலே 18ஆம் தேதி நினைக்கிறேன் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வந்தபோது யாழ்ப்பாண கச்சேரியிலே வெளியே நான் ஊடகங்களோடு பேசின போது மற்ற வேட்பாளர்கள் சகிதம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கை அனைத்தையும் நாங்கள் கைவிடுகிறோம், நாங்கள் அதனை இப்பொழுது செய்ய மாட்டோம் என்பதை அறிவித்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நேற்றைய தினம் தேர்தல் August 5ஆம் தேதி என்று அறிவித்த கையோடு நாங்கள் இன்றிலிருந்து எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை நாங்கள் உத்தியோகபூர்வமாக கட்சியாக திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். இதை ஆரம்பிக்கிற போது கடைபிடிக்க வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் நாங்கள் ஒழுங்காக கடைபிடிப்போம். எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் இந்த அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சமூக இடைவெளியை பேணுதல் போன்ற பல்வேறு வழிமுறைகள் சிபாரிசுகள் தேர்தல் ஆணைக்குழுவினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் கடுமையாக கடைபிடித்து மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வண்ணமாகவும் மக்கள் மத்தியிலே திரும்பவும் இந்த தொற்று பரவாமல் இருக்கிற வகையிலேயும் பொறுப்புணர்வோடு நாங்கள் செயற்படுவோம். அது மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தப்படுகிற முறையிலேயும் மாற்றங்கள் செய்யப்பட இருக்கின்றன. இந்த தொற்று காரணமாக திரும்பவும் ஒரு பரவல் ஏற்படுவதை தடுப்பதற்காக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலே பலவிதமான மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. தேர்தல் தினத்தன்று தேர்தல் நடைபெறுகிற முறையிலேயும் பல மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. அவற்றை குறித்து எங்களிடத்திலேயும் சிபாரிசுகள் கேட்கப்பட்டு நாங்கள் பல சிபாரிசுகள் செய்திருக்கிறோம். ஆனால் சில நடைமுறைகள் சட்டத்திலேயே தேர்தல் சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறதன் காரணமாக அதை சட்டத்தை திருத்தித்தான் செய்ய முடியுமே தவிர ஆணைக்குழுவினுடைய வழிமுறைகளை வெளியிடுவதன் மூலமாக அதனை திருத்த முடியாது. ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் அழியாத மையை இடதுகை சிறு விரலிலே பூச வேண்டும் என்பது தேர்தல் சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படியாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி செய்யலாம் என்பதை குறித்து பலவிதமான யோசனைகள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கலந்துரையாடல்களிலே அனைத்து கலந்துரையாடல்களிலேயும் இன்று வரைக்கும் தேர்தல் ஆணைக்குழுவோடு நடந்த எல்லா கலந்துரையாடல்களிலையும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய ஆலோசனைகளையும் தேர்தல் ஆணைக்குழு பெறுகிற போது நாங்கள் மிகவும் பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுகிறோம். தேர்தல் சம்பந்தமாக வேறு சில விஷயங்களும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது, இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வளமை போல
ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கின்ற ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலேயும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இலங்கை தமிழரசு கட்சி அதே போல டெலோ பிளட் இயக்கங்கள் சேர்ந்த கூட்டமைப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த தடவையும் நாங்கள் மக்கள் மத்தியிலே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிற போது எப்படியான பின்னணியிலே இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம் என்பதை மக்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். 2015 ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த ஆட்சி மாற்றத்திலே நாங்களும் ஓரளவுக்கு பங்கேற்றிருந்த காரணத்தினாலே அதன் மூலமாக எங்களுடைய பிரச்சனைக்கு தமிழ் தேசிய பிரச்சனைக்கான ஒரு தீர்வை பெறுவதிலேயும் அதே போல் யுத்தத்துக்கு பின்னரான காலத்திலே எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிற செயற்பாட்டிலே ஈடுபட வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருந்தோம். அந்த 4.5 வருட காலத்திலே பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அவற்றை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விசேடமாக நிலங்கள் விடுவிக்கப்பட்டது, அரசியல் கைதிகளிலே ஒரு தொகையானவர்கள் விடுவிக்கப்பட்டது, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் அமைக்கப்பட்டது போன்று பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களிலே ஏராளமான பணம் வடக்குக்கும் கிழக்குக்கும் ஒதுக்கப்பட்டது போன்ற பல முன்னேற்றகரமான விடயங்கள் நடைபெற்றன. தீர்வு விடயத்திலேயும் கூட அரசியலமைப்பு பேரவையாக உருவாக்கப்பட்டு அனைத்து கட்சிகளும் பங்கேற்று ஒரு நகல் வரைவு ஒன்று சென்ற வருடம் ஜனவரி மாதம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாங்கள் முன்னேற்றங்களாக கருதுகிறோம். யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே இந்த 4.5 வருட காலத்திலே நாங்கள் எதிர்கட்சியிலே இருந்திருந்தாலும் கூட நாங்களாக முன்னின்று உழைத்து கொண்டு வந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த சில முன்னேற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவை அனைத்து முன்னேற்றங்கள் தான், அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் எவரும் சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த விடயங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கிற போது முழுமையாக எதனையும் நாங்கள் தீர்த்து கொள்ள முடியவில்லை. அரசியல் தீர்வு விடயத்தை எடுத்து பார்த்தால் நான் சொன்னதை போல ஒரு நகல் வரைவு கூட பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறது, ஆனால் அதனை நிறைவேற்ற முடியவில்லை. அதே போல ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்தாலும் நில விடுவிப்பு பரவலாக இடம்பெற்றிருக்கிறது, கைதிகள் 2/3 விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படியாக பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் எந்த விடயமும் முழுமையாக நிறைவேறியதென்று நாங்கள் மக்கள் முன்பாக சென்று சொல்ல முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம். அபிவிருத்தி திட்டங்களை எடுத்தால் கூட பல திட்டங்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன, ஆனால் 30-40 வருட காலத்திலே புறக்கணிக்கப்பட்டிருந்த பிரதேசங்கள், அதிலேயும் விசேடமாக போர்க்காலத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த பிரதேசங்கள் மீள்கட்டி எழுப்பு என்பதிலே ஒரு சிறு முயற்சியை தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிற சூழ்நிலை 2015 நாங்கள் போட்டியிட்ட சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறான ஒரு சூழ்நிலை. 2015 ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தோம். ஜனவரியிலே ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த மாற்றம் பிரதிபலித்தது. ஆனால் இப்பொழுது அது திரும்பவும் பழைய நிலைக்கு போய் அந்த ஆட்சி மாற்றத்தினாலே ஏற்பட்ட நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து இருத்தி வைத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பழையபடி பழைய ஆட்சியாளர்கள் கைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது. வரப்போகிற தேர்தலிலையும் அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிற போது திரும்பவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சவால்கள் கூடினதாக இருக்கிறது.
எதிர்ப்பு என்கின்ற விடயம் திரும்பவும் திரும்பவும் முன்னிலையிலே வருவதற்கான காரணம் நவம்பர் 16ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு புதிய ஜனாதிபதி எடுத்திருக்கிற சில நடவடிக்கைகள் இந்த புதிய ஆட்சி எப்படியானதாக இருக்க போகிறது என்பதற்கு நல்ல உதாரணங்கள் எங்களுக்கு இப்பொழுதே கிடைத்திருக்கின்றன. சில செயலணிகள் ஜனாதிபதி செயலணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விசேடமாக கிழக்கு மாகாணத்திலே தொல்பொருள் சம்பந்தமாக ஒரு செயலணி அமைக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே மிக பெரும்பான்மையாக வாழுகிற மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள். தமிழ் பேசுகிற எவரும் தமிழ் மக்களில் இருந்தோ அல்லது முஸ்லீம் மக்களிடத்தில் இருந்தோ ஒருவர் கூட அந்த செயலணிக்கு நியமிக்கப்படவில்லை. அகழ்வாராய்ச்சிக்கு பெயர் போடவர் என்று சொல்லப்படுகிற எல்லாவுள்ள மேதானந்த தேர அதிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆராய்ச்சி முழுவதும் இந்த பிரதேசங்கள் அனைத்தும் பௌத்த சின்னங்கள் இருக்கின்ற பிரதேசங்கள். அந்த மேன்மையை நாங்கள் தொடர்ந்து பேண வேண்டும் என்று வாதாடுகிற ஒருவர் இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் சிங்களவர்களாக இருக்கிறார்கள். நேற்றைய தினம் நான் பார்த்தேன் அமைச்சர் டக்ளஸ் சர்வானந்தா ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாராம். தமிழ் முஸ்லீம் ஒருவரையும் இதுக்கு நியமிக்கவில்லை, தயவு செய்து நியமியுங்கள் என்று கேட்டு எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எங்களை போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு விசுவாசமானவர்கள், நாங்கள் இருக்கிறோம் தானே, ஏன் எங்களிலே கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது, நீங்கள் சொல்வதைத்தானே நாங்கள் செய்வோம், அப்படி இருக்கத்தக்கதாக எங்களிலே யாராவது ஒருவரையாவது நியமித்திருக்கலாமே என்ற தொனியிலே அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இந்த செயலணிகள் மூலமாக இன்னொரு செயலணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலே நாட்டிலே ஒழுக்கத்தை பேணுவதற்காக, நாட்டிலே ஒழுக்கத்தை பேணுவதற்கு பாடசாலைகள் மதஸ்தாபனங்கள் அல்ல, இராணுவம் மக்களிடத்திலே ஒழுக்கத்தை கொண்டு வரப்போகிறதாம், அதற்கு ஒரு செயலணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல அமைச்சு பொறுப்புகள், அமைச்சு செயலாளர் பொறுப்புகள் இளைப்பாரிய இராணுவ அதிகாரிகளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இராணுவ மயமாக்கல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே பாராளுமன்ற ஜனநாயகம் ஒடுக்கப்படுகிறது. பிரதிநிதித்துவ ஜனநாயகம் இல்லாவிட்டால் இவர்கள் ஒருவருக்கும் பதில் சொல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், பொறுப்பு கூற தேவையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் என்ற ஆபத்துக்கள் இப்பொழுது நாட்டை சூழ்ந்திருக்கின்றன. ஆகவே தென்னிலங்கையிலே அவர்கள் ஒரு பலமான நிலைமையிலே இருந்திருந்தாலும் கூட எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் எங்களுடைய இருப்பை காப்பாற்றி வைத்திருக்க வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான தேவை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே தான் இந்த தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். ஆகையினாலே முன்னப்போதும் இல்லாத வகையிலே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக, ஒரு பலமான அணியாக நாங்கள் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை எடுத்து காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் பிரிந்து பல அணிகளாக பல எண்ணிக்கையாக போவோமாக இருந்தால் அது எங்களை மிகவும் பலவீனப்படுத்தும். ஆகையினாலே இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் அணிகளை பார்ப்போமாக இருந்தால் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற இரண்டு மாகாணங்களிலேயும் இருக்கிற தமிழ் மக்களை ஒன்றிணைத்து ஒரு அணியாக எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது. எங்களுடைய மக்கள் இதனை நினைவில் வைத்து இந்த மாற்று அணிகள் என்கின்ற கோஷத்தை புறக்கணித்து பலமான ஒரு அணியாக எங்களுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களை அனுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய முதலாவது கோரிக்கை. நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் என்னத்தை செய்ய போகிறோம் என்கின்ற கேள்வி பலர் கேட்கிறார்கள். இந்த 5 வருடத்திலே செய்யாதவர்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்கிறார்கள். 5 வருஷத்திலே நிறைய செய்யப்பட்டிருக்கிறது, அதை நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகிற போது பிரதானமாக எங்களுடைய அரசியல் தீர்வைத்தான் வலியுறுத்துவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய
நிறைவாக பூர்த்தி செய்யக்கூடிய விதத்திலே ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவது எங்களுடைய தலையாய கடமை. அதிலே நாங்கள் எந்தவித விட்டு கொடுப்பும் இல்லாமல் நாங்கள் செயற்படுவோம். ஆனால் அதிலே செயற்படுகிற அதே வேளையிலே அரசியல் தீர்வு வருகிற வரைக்கும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வு என்ன விதமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற சிந்தனையிலே நாங்கள் இருக்கப் போவதில்லை. கடந்த 5 வருட காலத்திலே கூட நாங்கள் இது சம்பந்தமாக சில முன்னெடுப்புகளை செய்திருந்தோம். நாங்கள் அரசாங்கத்திடத்தில் இருந்து பணங்களை வரவித்து பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். ஒரு கட்டமைக்கப்பட்ட அபிவிருத்திக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டிய அத்தியாவசிய தேவை இருக்கிறது. விசேடமாக ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. பொருளாதாரம் எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய இளையவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். இது இலங்கை பூராகவும் இருக்கிற ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் கூட வடக்கு கிழக்குக்கு விசேடமான ஒரு பொருளாதார திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சவால்களை நாங்கள் பார்க்கிற போது இது ஒரு அத்தியாவசிய தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் இதை குறித்து விவரமாக சொல்லுவோம். எங்களுடைய மக்களுடைய இருப்பு இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அது குறைவடையாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டிலே தொடர்ந்து எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும். இளையவர்கள் இங்கே வேலைவாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, ஒடுக்குமுறை இருக்கிறது என்று சொல்லி நாட்டை விட்டு வெளியே போய் கொண்டிருந்தால் அதுக்கு பிறகு இங்கே இனப்பிரச்சனைக்கான தீர்வுன்றதுக்கே ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எங்களுடைய மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு, அவர்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்துவதற்கு, அவர்களுடைய பொருளாதாரங்களை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் திடமான திட்டங்களை நாங்கள் வகுப்போம். அதற்கான பல முதற்பணிகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றன. புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகிற எங்களுடைய மக்கள் மத்தியிலே வாழுகிற சில புலமை வாய்ந்தவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அவர்களுடைய உதவிகளோடு நாங்கள் இந்த பொருளாதார மீளெழுச்சி என்கின்ற விஷயத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை வருகிற 5 வருட காலத்திலேயோ வருகிற பாராளுமன்ற காலத்திலே நாங்கள் கொடுப்போம். அதன் மூலமாக எங்களுடைய இளையவர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் சுபிட்சமான ஒரு வாழ்க்கை முறையும் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை. இதை முடிப்பதற்கு முன்னதாக ஒரு விடயம், தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டசபை உறுப்பினர் திரு ஏஜே அன்பழகன் அவர்கள் மரணம் எய்திருக்கிறார். அது சம்பந்தமாக எங்களுடைய ஆழ்ந்த கவலையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கட்சியினருக்கும் திரு அன்பழகன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் இந்த வேளையிலே விசேடமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி. தேர்தல் நீங்காத நிலையில் இருக்க வேணும். அதனால தான் நாங்களும் தேர்தலை பின்போடும்படியாக கேட்டிருந்தோம். இது கொரோனாவா ஜனநாயகமா என்கின்ற ஒரு கேள்வி கூட எழுந்திருந்தது. கொரோனா போகிற போது ஜனநாயகமும் நாட்டை விட்டு போய்விடும் என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருந்தது. அதனால்தான் பாராளுமன்றம் திரும்பவும் கூட்டப்பட வேண்டும், இந்த 3 மாத கால எல்லை கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற பல நிலைப்பாடுகளை நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த சூழ்நிலையிலே பார்க்குற போது தேர்தல் இன்னமும் பின்போடப்படுவது உகந்ததல்ல. தேர்தல் நடத்தப்பட வேண்டும், பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டும். ஆனால் தேர்தல் நடத்தப்படுகிற முறை சம்பந்தமாக மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். அதாவது இந்த தொற்று திரும்பவும் ஏற்படாத வகையிலே பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி செய்தால் மக்களுடைய வாக்களிப்பு அதே விதத்தில் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப
ஆதரவு நான் சொல்ல மாட்டேன். நாங்களாக ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தின போது கூட நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆதரவு அளித்திருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணித்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு நகல் விரைவு கூட ஏற்பட்டிருக்கிறது. அப்படியான சூழ்நிலையிலே அதனை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கத்துக்கு 3-2 பெரும்பான்மை வாக்குகள் தேவைப்பட்டால் அந்த தீர்வு எங்களுடைய அபிலாஷைகளை சந்திப்பதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த ஆதரவை கொடுப்போம். ஜனவரி 3 ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே உரையாற்றிய பிறகு நான் பாராளுமன்றத்திலே அதற்கு 3 பிறகு பேசிய போது அதை சொல்லியிருக்கிறேன். அவரும் சொன்னார், புதிய அரசியலமைப்பு ஒன்று நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று சொன்னார். நாங்கள் அரசியலமைப்பு வரைவுகளை செய்தபோது குறித்த 3 விடயங்களை அவரும் தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார். ஆகையினாலே திரும்பவும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டியதில்லை. இந்த நகல் விரைவை வைத்தே நாங்கள் தேவையான மாற்றங்களை செய்து இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் அன்றைக்கே பாராளுமன்றத்திலே கூட சொல்லியிருந்தேன். திரு சம்பந்தன் அவர்களும் பாராளுமன்றத்திலே இதை குறித்து நீண்ட உரையொன்றை ஆட்டியிருக்கிறார். அதிலே மிகவும் தெளிவாக இந்த விடயங்களை வரையறுத்து சொல்லியிருக்கிறார். அண்மையிலே பிரதம மந்திரியை நான் சந்தித்த போது அவருக்கு இந்த தகவலை திரும்பவும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு 3-2 பெரும்பான்மை இல்லாமல் போகும், கிடைக்காது. ஆனால் நீங்கள் இதே சுத்தியோடு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருகிற போது அது ஒரு ஜனநாயக அடிப்படையிலான அரசியலமைப்பாக இருக்க வேண்டும். அதிலே தமிழ் மக்களுடைய அடிப்படை அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்படக்கூடிய வகையிலே ஏற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அதை பூர்த்தி செய்வதற்கு, அதை வரைவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் எங்களுடைய பூரணமான ஆதரவை நாங்கள் கொடுப்போம். அந்த செயற்பாட்டுக்கு, அரசாங்கத்துக்கு ஆதரவு என்பதல்ல, அந்த செயற்பாட்டுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுப்போம் என்று அவருக்கு நான் உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். அவர் பிரதம மந்திரி ஜனாதிபதியோடு என்னை பேசுமாறு சொன்னார். ஜனாதிபதிக்கு நான் பல செய்திகள் தகவல் கொடுத்திருந்து அவரோடு பேச முடியவில்லை. ஆனால் பிரதம மந்திரி பேசியிருக்கிறார். அந்த நான் கொடுத்த தரவுகள் நீதியமைச்சுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. நான் கொடுத்து ஒரு 10 ஒரு ஆங்கில பத்திரிகையிலே நீதியமைச்சர் திரு நிமால் சிறிபாலந்து சில்வா சொல்லியிருந்ததாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த 96 பேரில் 84 பேருடைய பெயர்களை அவர்கள் தெரிவு செய்து சட்டமாதிபரிடத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றும், சட்டமாதிபருடைய சிபாரிசு வந்தவுடனே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். தேர்தல் காலத்தில் இது எப்படியாக கையாள்வார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த விடயத்தை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களோடு தொடர்பிலே இருந்து இதனை கூடிய விரைவிலே நிறைவேற்றுவதற்கான எல்லா முயற்சியையும் எடுப்போம். நாங்கள் செய்கிற எல்லா முயற்சியும் நம்பிக்கையோடு தான் செய்கிறோம். இது நடக்காதுன்னு வச்சுக்கொண்டு ஒருவரும் ஒரு முயற்சியிலையும் ஈடுபடுவதில்லை. ஆனால் சாத்திரக்காரன்ட்ட கேட்குற மாதிரி என்னட்ட கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன். நானும் பார்த்தேன். நான் இன்றைய காலையில் ஐலண்ட் பத்திரிகையில் அப்படியான ஒரு செய்தி வந்திருக்கிற தலையங்கமும் திட்டியிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிகளுடைய கொள்கையிலே நாங்கள் பின்பற்றவில்லை என்றும், அவர்கள் தங்களுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள், புலிகள் விடுதலை புலிகளுடைய கொள்கையில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னமும் விலகுகிறது என்ற ஒரு கருத்து, ஒரு பைலைனும் போடப்பட்டிருக்கிறது. தென்னிலங்கையிலே வருகிற ஊடகங்கள் பிரசுரிக்கிற செய்திகள் பலவாறு இருக்கலாம்.
திரு சேனாத ராஜா எங்கே சொன்னதை எந்த மொழியிலே சொன்னதை அவர்கள் எத்தனை மொழிபெயர்ப்பு செய்து பிரசுரித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனபடினால அவர் உண்மையாக எதை சொன்னார் என்று அவரோடு நான் பேசாமல் மற்றவர்களைப் போல பேசாமல் கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவரோட பேசி அவர் உண்மையாக அப்படி ஏதாவது சொன்னாரா இல்லையான்னு கேட்ட பிறகு தான் நான் கருத்து சொல்லுவேன். அதுவும் பத்திரிகையில் தான் நான் பார்த்துறேன். ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்குது. இணை ஒரு தடவை முன்னாள் போராளிகள் கட்சியில் சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரேரணை ஒன்று நான் நினைக்கிறேன். கொழும்பு கிளையில் அப்போ செயலாளராக இருந்த திரு வித்யாதரன் கட்சியில் ஒரு முன்மொழிவை செய்தபோது அதை கட்சி கூட்டத்தில் அதுக்கு ஆதரவு கொடுத்தது நான் ஒரு ஆள் தான். அவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டுமனு சொல்லி அந்த நிலைப்பாட்டில் நான் எப்போவுமே இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இனத்தின் விடுவிக்காக போராடியவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு முறையை உபயோகித்து அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த வடிவத்திலான போராட்டம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஆனால் எந்த அர்ப்பணிப்போடு அவர்கள் அதனை செய்தார்களோ அந்த அர்ப்பணிப்பு அவர்களிடத்திலே கட்டாயம் இருக்கும், அவர்களிடத்துலாம் கூடுதலாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வேறொரு வடிவத்தில் எங்களுடைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிற போது அவர்களுடைய பங்களிப்பு அதில் மிக மிக அத்தியாவசியமானது. அவர்களை இணைத்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே நான் ஆரம்ப காலத்திலிருந்தே மிகவும் உறுதியான கொள்கையோடு இருக்கிறவன். இதை பற்றி நான் ஒரு கருத்தும் சொல்ல போவதில்லை. எனக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டதாக எனக்கு தெரியாது. வளமையாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அறிவித்தல் கொடுத்து தான் செய்வார்கள், அப்படித்தான் செய்வார்கள் என்று எதிர்பார்க்குறேன். அப்படி எதுவும் செய்யப்படவில்லை. இது ஊதி பெருப்பித்த ஒரு விஷயம். ஆனபடினால் அதை பற்றி இப்போ நான் திரும்ப கருத்து சொல்ல வழிகிட்டால் அது இன்னும் ஊதப்படும். இது ஊடகங்களுக்குத்தான் இதனால் நன்மையே தவிர வேறு எவருக்கும் இதில் நன்மை இல்லை. ஆனபடியாக எனக்கு உங்கள் ஊடகங்களில் அவட எனக்கு நல்ல உறவு இருக்குது. நீங்களும் பிழைக்க வேணும், உங்களோட பத்திரிகைகளும் விற்கப்பட வேணும், எல்லாம் செய்யப்படத்தான் வேணும். ஆனால் அது எங்களுடைய மக்களுக்கு தீமையான ஒரு விளைவை கொண்டு வரக்கூடாது. ஆனபடினாலும் அதை பற்றி நான் ஒரு கருத்தும் சொல்ல போவதில்லை. நான் இருக்கல கட்சியில் நான் இருக்கேன் சொல்லி போடுவீங்க போல இருக்கேன். இனிமேல் இல்லை, நான் செய்ய இல்லை, யார் செய்தேன்னு எனக்கு தெரியாது. இது இப்போ சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானே. 2012 தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனிவாவுக்கு போயிடலன்னு சொல்லிட்டு என்னுடைய உருவப்பொம்மையை 7 நாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கட்டி தொங்க வச்சு எரித்தவர்கள். அதான் முதலாவது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு கிரமமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். சிலர் சொல்லுறோம் நான் தான் செய்விக்கிறேன்னா உண்மையாக நான் செய்யலை. அரசாங்க இல்லை இல்லை.
அதை பற்றி நான் பேச்சே வரையில் Thank you.